அடக்கமாக நம்மில் அமைத்திருக்கும் மாலை சேனாராஜா அவர்களுக்கும் நடந்ததாக கூறப்படும் பத்திரிகை செய்திகளைக்கு நாங்கள் விசனத்தை தெரிவித்துக் கொள்ளவுடன், விக்னேஸ்வரன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் தமிழர்சி கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த மக்களின் செல்வாக்கினால் யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு மாகாண முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டவர். அவரை பொறுத்தவரையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட நேரத்தில் அவர் தனது முழு ஆதரவையும் கொடுத்திருக்க வேண்டும். அவரும் இந்த நாட்டின் ஜனாதிபதி போல் தான் நடுநிலைமை வகிப்பதாக தெரிவித்திருந்ததும், அதன் பிறகு மாவை சேனராஜா ஐயா அவர்கள் அதற்கு எதிரான ஒரு அறிக்கையை விட்டிருப்பதாக பத்திரிகைகள் வந்த செய்தியாவது, இது ஒரு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உள்ளே உள்ளவர்கள் கட்சியின் அங்கத்தவர்களுக்கிடையிலே உள்ள சிறு சலசலப்பு சலசலப்பை தவிர பாரிய பிரச்சனைகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் பாரிய பிரச்சனையாக இருந்திருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் 5 ஸ்தானங்களை பெற்றிருக்க முடியாது. இருந்தும் இன்னும் ஒரு ஸ்தானம் கிடைப்பதற்கு சொற்ப வாக்குகளே தேவைப்பட்டதாக இருந்தது. எனவே இதை பத்திரிகைகள் ஊடகங்கள் மிகைப்படுத்தி அந்த கட்சிக்கு எதிராக சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்வதற்கு எடுத்த முயற்சியை தவிர கட்சிக்குள் எந்த விதமான பிளவுகளும் இல்லை என்பதை விக்னேஸ்வரன் ஐயாவும் மாவு சேனராஜா அவர்களும் பத்திரிகை தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்ததன் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கிடையில் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவர்கள் தங்களுக்கு பேசி தீர்ப்பது அது ஜனநாயக நெறிமுறை. பிரச்சனைகள் வருவதும் ஜனநாயக நெறிமுறை, அது பேசி தீர்ப்பதும் ஜனநாயக நெறிமுறை. அந்த வகையில் அவர்கள் தங்களுக்கிடையில் பிரச்சனை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பது நாங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கிறது என்று தான் நாங்கள் சொல்லலாம்.